हेलो स्टूडेंट्स ऐम विनोद कुमार फ्रॉम वीसीसी मैथ्स अकाडमी नम्बर ट्वेल्थ मैथमेटिक्स चैप्टर थ्री थियरी ऑफ इक्वेशन एक्सएस 3.4 सेकंड संबंध वीडियो पाकल ना कुछ सॉल्व अब नाल फैक्टर्स कुत्तर बट फैक्टर्स नम्बर ईक्वल टू जीरो डायरेक्टा आंसर कड़चों एक्सो वैल्यू बट आना प्लस 21 अब नम डायरेक्टा पड़ मुझा सो इत ग्रूपिंग पड़ी तरह रे सबल पाता फर्स्ट रूम रे सम एपड़ी कटा डिफ्रेंटो आड पावो सेमा वह रे पेर वैल्यू सेमचा अ ரெண்டையும் குரூப்பிங் பண்ணிருப்போம் ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த 2x வரது இந்த 2x வரதை மட்டும் நம்ம சேமாக எடுத்து எடுத்து அதாவது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிடுவோம் இப்படின்னா இது வரும் 2x மைனஸ் 1ன்றதையும் 2x ப்ளஸ் 3 இது ரெண்டும் 2x 2x அதனால் இது ரெண்டுத்தையும் ஒரு பேராக எடுத்துக்கிறேன் அடுத்த ரெண்டுத்தையும் ஒரு பேராக எடுத்துக்கிட்டு இது குரூப்பிங் பண்ணுறேன் சரிங்களா ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம் இதன் பிறகு இதை மல்டிப்ளை பண்ணுறேன் 2x இன்ட்டு 2x வந்து 4x ஸ்கொயர் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3 2 சார் 6x மைனஸ் 2x 1 3 இஸ் மைனஸ் 3 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3x 3 2 சார் மைனஸ் 6 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது ஸோ இதுக்கப்புறம் 4x ஸ்கொயர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் 4x மைனஸ் 3 இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது இங்கே 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x இருக்குது ஸோ ஆனால் நமக்கு வந்து இது வரைக்கும் வந்தது பார்த்திங்கன்னா இங்கேயும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இருந்தால் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்ற மாதிரி தான் வந்திருக்கும் ஃபஸ்ட்டு ரோமில் இருக்கிற ரெண்டு சம்பளையுமே ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி தான் அந்த மாதிரி மாடலில் கிடச்சிருக்கும் ஸோ அதனால் அப்புறம் அந்த மாடல் கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறேன் இதுலேருந்து 4 நான் காமனாக எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு 2லேருந்து மட்டும் அப்போ இதுனா மறுபடியும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு மறுபடியும் மைனஸ் 3 இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0 அப்படியே இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணுறேன் அண்டர்லைன் பண்ணுறேன் பாருங்கள் அதை நான் ஒய்னு எடுக்கிறேன் ஸோ லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸோ லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்போ இது என்ன மாறும் 4y மைனஸ் 3 இது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒய் மைனஸ் 6 இ ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணலாம் 4y ஸ்கொயர் அடுத்து பார்த்திங்கன்னா மைனஸ் 24y மைனஸ் 3y ப்ளஸ் 18 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது ஸோ இதிலிருந்து 4y ஸ்கொயர் மைனஸ் 27y இது பார்த்திங்கன்னா 38 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது ஸோ இதை என்ன பண்ணணும்னா ஒரு ஃபேக்டரைசேஷன் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 4 × 38 இதை மல்டிப்ளை பண்ணுறேன் 4 × 38 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் 38 × 4 பார்த்தீங்கன்னா 8 × 4 = 32 ரிமைண்டர் 3 3 × 4 = 12 12 கூட 3 ஆட் பண்ணால் 15 152ன்னு கிடைக்குது 152 நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா நான் ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணணும் மல்டிப்ளை பண்ணால் இது வந்து 152 வரணும் இல்லைங்களா மல்டிப்ளை பண்ணால் 152 வரணும் ஆட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணுவோம் 27 வரணும் அப்போ நான் என்ன நம்பர் செலக்ட் பண்ணால் ரெண்டு நம்பர் 19 8 அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன் ஸோ 19 8 ஆட் பண்ணால் 27 கிடைக்கும் 19 8 மல்டிப்ளை பண்ணால் 152 கிடைக்கும் ப்ளஸ் 152 இது மைனஸ் இது மைனஸ் ஸோ அப்போ என்ன வரும்னா மைனஸ் 27 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ 4y ஸ்கொயர் அடுத்தது பார்த்திங்கன்னா மைனஸ் 8y இதை எழுதுகிறேன் அடுத்தது வந்து மைனஸ் 19y ஏன்னா காமனாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றனால ப்ளஸ் 38 ஈக்குவல் டு 0 ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இது வந்து 4y காமனாக எடுக்கலாம் அப்போ y மைனஸ் 2 இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா 19 காமனாக எடுக்கலாம் அப்பயும் y மைனஸ் 2 இருக்கும் ஈக்குவல் டு 0 4y மைனஸ் 19 ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா y மைனஸ் 2 ஈக்குவல் டு 01 சரிங்களா இப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துருப்போம் ஒய் இஸ் ஈக்குவல் டுனா எடுத்தோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அதை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்போ 4 × x² + x மைனஸ் 19 அடுத்துக்கடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 ஸோ இப்போ தனித்தனியாக இதை இந்த இதை வந்து 4 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் 4 × x² + 4 x மைனஸ் 19 இன்னொன்று இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இப்போ தனித்தனியாக இது ஈக்குவல் டு நம்ம 0 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் 4 × x² + 4 x மைனஸ் 19 ஈக்குவல் டு 0 அதுக்கடுத்து இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படி தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுறோம் 0 கொடுத்து இதை தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம் ஸோ தனித்தனியாக ஈக்குவல் டு 0 கொடுத்ததுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்க முடியாது அதனால் ஃபார்முலா மெத்தட் போகிறோம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a அந்த ஃபார்முலா மெத்தடில் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஏ உடைய வேல்யூ 4 பியோட வேல்யூ 4 சியோட வேல்யூ வந்து மைனஸ் 19
सी वैल्यू वो माइनस नाइनटीन सो अप्ले पड़ा एक्स इज ईक्वल टू माइनस बीना माइनस फोर प्लस आर माइनस रूट आफ बी स्कोयरना फोर स्कोयर माइनस फोर इंटू ए वैल्यू फोर सी वैल्यू पाती माइनस नाइनटीन बै टू ए टू इंटू ए वैल्यू पाती फोर सो माइनस फोर प्लस आर माइनस इतना क्या फोर स्कोयर पड़ा सिक्सटीन इत माइनस माइनस प्लस मारो ओके पड़ेना फोर फोर सा सिक्सटीन सिक्सटीन इंटू नईनटीन पड़नों सो सिक्सटीन इंटू नईनटीन पटे नम्बर क्या कापो सिक्सटी नईन सिक्स फिफ्टी फोर रिमैंडर फाइव अत पाती वन नईन इज नईन नईन कूड़े वो फाइव आड पड़ी फोरटीन अत पाती सिक्सटीन फोर टेन थ्री थ्री नाट फोर क्लस थ्री नाट फोर बै टू फोर सार एट अब क सो इतक ना पड़े कटा माइनस फोर प्लस आर माइनस इत पाती थ्री ट्वेंटी मारिड़ो थ्री ट्वेंटी बै एट थ्री ट्वेंटी नंब ना रूट वर मेरे एलुद सिक्सटी फोर इंटू फाइन प्रिकल अट अदा पड़े कटी थ्री ट्वेंटी वो सिक्सटी फोर इंटू फाइन प्रिकल माइनस फोर प्लस आर माइनस एट रूट फाइन कई एट अब नंबर फोरे कामन विलेना फोर இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஃபைவ் அதாவது சாரி டூ ரூட் ஃபைவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ ஃபோர் சார் எயிட் இல்லைங்களா பை எயிட் இதை ரெண்டு கேன்சல் பண்ணலாம் இப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் பை டூ ஃபோர் சார் எயிட் இல்லைங்களா பை டூ இப்போ இது எக்ஸோட வேல்யூ வந்து ரெண்டு ஆன்சர் கிடைக்குது மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் பை டூ அப்படின்னு கிடச்சிருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு வேல்யூ எழுதியிருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் கேட்டால் இதை ஆட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணுவோம் ஒன் வரும் மல்டிப்ளை பண்ணால் டூ வரும்னா ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணுறோம் டூ ஒன் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம் அப்போ என்ன வரும் கேட்டால் இது ப்ளஸ் மைனஸ் அப்போ தான் என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஒன் கிடைக்கும் ஸோ டேரெக்டாக இதை என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ப்ளஸ் டூ ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ கிடைக்கும் அதே போல் இது ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் கிடைக்கும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னு நமக்கு இங்கே ஆன்சர் கிடைக்குது ஸோ இப்போ நம்ம நாலு ஆன்சரையும் எடுத்து எழுதணும் நாலு ஆன்சர் எடுத்துனா ரூட்ஸ் ஆர் ரூட்ஸ் ஆர் நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா மைனஸ் டூ கமா ஒன் கமா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் பை டூ அப்படின்னு கிடைக்குது இதில் இன்னும் வேறு மாதிரி எழுதலாம்னா மைனஸ் டூ ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் பை டூ அப்படின்னு ஒரு ஆன்சர் இன்னொன்று வந்து மைனஸ் ஒன் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் பை டூ இன்னொரு ஆன்சர் ஸோ இப்படியும் இந்த நாலு ரூட்ஸையும் நம்ம எழுதலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர் ஓகே தேங்க்யூ